இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வோம் தத் புரு ஷாஜபத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயமா அமைஞ்சிருக்குங்க ஒரு சின்ன பரிகாரம் பண்றது மூலயமா பெரிய பெரிய யோகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்வில் நம்ம பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்ல விதத்துல புரட்டி போடும் ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய யோகங்கள் திரும்பவும் வரணும் இல்ல இது வரைக்கும் நான் யோகமே பார்த்ததில்லை என் வாழ்க்கையில யோகம் வர வைக்கணும் அப்படின்னு பரிகாரம் பண்றதுக்காக ரொம்ப ஆவல காத்துட்டு இருப்பீங்க அதுவும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக சந்திச்சு அவருடைய பரிகார முறைகளை வந்து நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதுக்கான வழிமுறை என்ன சாரை எப்படி நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சாரை சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் நைன் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார சந்திக்கலாம் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் இந்த இரண்டு நம்பருமே ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதற்கு பிற்பாடு நீங்க நேரடியாக சந்திக்கலாம் அப்படி இல்லை தொலைபேசி மூலயமாவும் கூட நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இப்போ நம்ம சார் கிட்ட பேசலாம் சார் நான் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பரிகாரம் பண்ணா நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ரொம்ப நல்லாவே மாறும் அப்படிங்கறத நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய உணர்ந்துட்டு இருக்கோம் பரிகாரம் பண்ணி ஆனால் இப்போ அடுத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை நாம பண்றதுனால அதுக்கான பலன் கிடைக்குமா சார் அடுத்தவங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மகன் மகள் அந்த மாதிரி உங்களுடைய உறவு சம்மந்தப்பட்ட வகையில் இருந்தது அப்படின்னா அதற்கான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அந்த பரிகாரப்படி வரக்கூடிய ஒரு சில விரத முறைகளை நீங்கள் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதாக இருந்துகிட்ருக்காது அது உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான பலன் கொடுக்குற மாதிரி இருந்துகிட்ருக்காது அப்படி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யறதாக இருந்தது அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபரும் நீங்களும் சேர்ந்து விரதம் இருக்க வேண்டிய விரத முறைகளை மேற்கொள்ள வேண்டிய பிரசன்ன வழிபாடுகளை வந்து தவறாமல் செய்ய வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி பண்ணும்பொழுது பொழுது பரிகாரங்கிறது வந்து கண்டிப்பாக உபகாரமாக இருந்தால் தான் இருந்துகிட்டு பரிகாரம் அப்படிங்கிறதே உபகாரம் தான் இல்லாத ஒரு யோகத்தை எந்த பரிகாரமும் கொண்டு வர முடியாது ஆனால் இருக்கிற யோகத்தை காலத்தில் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குற அளவுக்கு ஆதாயத்தை கொடுக்குற அளவுக்கு அனுகிரகம் பண்ணுறது தான் பரிகாரம் நீங்கள் வருடம் முழுவதுமே பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மேலாக நீங்கள் வந்து தொடர்ந்து இருபது வருடங்கள் அறுபது வருடங்கள் விரதமிருந்து தவம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த பரிகாரத்தின் மூலமாக எளிதாக அடைய முடியுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் கொடுத்து வச்சுருக்குது அது பரிகாரமாக இருக்கலாம் கைராகியாக இருக்கலாம் என்கிணிதமாக இருக்கலாம் வாஸ்துவாக இருந்துட்டு இருக்கலாம் அங்கலட்சணமாக இருந்துகிட்ருக்கலாம் இந்தமாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் உங்களுக்கான பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அதற்கான பலன்கள் நீங்கள் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும் இருந்து நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் பரிகாரம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையும் மாறணும் டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எனக்காக உனக்காக நான் சொல்லி முன் வருவாங்க அவங்களோட உறவினர்கள் அதுக்காக தான் கேட்டேன் அந்த மாதிரி மத்தவங்க செஞ்சா இந்த பரிகாரம் வந்து பலிக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நல்ல டைமும் நல்ல நேரமும் வருது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி அதனால நேரமே இல்லாமல் உழைக்கிறவங்க நேரம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல நேரம் வருங்கிறது நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம் அதற்கு மேலே உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வெளிதமாகணும் அப்படின்னா அதற்கு பரிகாரம் நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாஸ்திரமே இருக்கிற வேலையை விட்டுட்டோ இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டோ செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுட்டோ நம்ம வந்து கடவுளை கும்பிடணும்னு சொல்ல கிடையாதுங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை சரியான வகையில் குறையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனாலே அதுவே ஒரு பரிகாரமாகவும் அதுவே ஒரு பிரார்த்தனையாகவும் இருந்துகிட்டு இருக்குது அதற்கப்பறம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நேரம் இல்லைங்கிறத விட நம்ம வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுதிக்கணும்னு வைங்களே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இல்லையா அந்த மாதிரி காலையில் எழுதுகிற நேரத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடியே எழுந்து இந்த வேலையை நீங்கள் செய்யும்பொழுது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் செய்யக்கூடிய வழிபாடுகள் செய்யலாம் வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் செய்யலாம் வெளியூருக்கு போக வேண்டிய பயணங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் வேணா நேரம் கிடைக்கும்பொழுது நேரம் முறைக்கு நம்ம போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்க இந்த மாதிரி நேரமே எழுந்து இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் யோகம் மட்டுமே இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிரத்தை எடுக்க வேண்டியதில்லை உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்து அந்த யோகத்துக்கான தடை இருந்தது அப்படின்னா யோக பங்கம் இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை அதற்கான பரிகாரங்களை ஆன்மீக ரீதியாக நீங்கள் எடுத்துன்னு ஆகணும் நம்ம நடக்கிற பாதை சரியான பாதையாக இருந்தால் நடந்து போகலாம் நம்ம நடக்கிற பாதையில் வந்து ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அப்படின்னா நடக்கிற அந்த நடையிலிருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் முயற்சி அதிகபட்சமான ஓட்டம் எடுக்கணும் இல்லையா அப்போ அந்த பள்ளத்தை தாண்ட முடியும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகம் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த யோகத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை பரிகாரம் அப்படிங்கிற அமைப்பில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப சரியா சொன்னீங்க சார் யாருக்குமே வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்ல முடியாது கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிற விட பிஃபோர் ஒரு ஒன் ஹவர் எழுந்தா கூட அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் பொதுவாகவே எந்த வேலையாக இருந்தாலுமே வந்து ப்ரீவியஸாக செஞ்சுட்டோன்னா வந்து நன்மையாகவே இருக்கும் ஸோ அடுத்த கேள்வி நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் உறவுகளுக்குள்ள இப்போல்லாம் ஒற்றுமே கிடையாது நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மாடர்ன் ஆகிட்டாங்க ஆனால் அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறதே வந்து நிறைய பேரோட ஃபேமிலியிலே இல்லை சொந்த அக்கா தங்கச்சிக்குள்ளேயே சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் நிறைய போட்டி போகாமல் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வர வைக்கணும்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அது செஞ்சால் என்ன பலன் சார் குடும்பத்தில் ஒற்றுமை வர்றதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத விட சாதாரண தெய்வ வழிபாடே சிறந்ததாக இருக்குங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு யாராக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்த கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு இருந்தாலே போதும் குடும்ப உறவுகளில் மாமன் மச்சான் வகையில் சகோதர வகையில் அடுத்திடம் திருமணம் பண்ணக்கூடிய பந்தம் அப்படிங்கிற சொந்தத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வாராமல் காப்பாற்றக்கூடிய அர்ஜனை உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் குலதெய்வத்து கோயிலில் பெரியவங்க செஞ்ச தவறாக இருந்தால் கூட உங்களை பாதிக்காமல் தற்காக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்து உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்காக இல்லாத கோயிலில் அந்த சிறப்பிலையும் நினைக்க வேண்டாம் உங்களுடைய குலதெய்வம் எந்த மாதிரி இருந்தாலும் சாதாரண முக்கோணமான ஒரு கருங்கல்லாக இருந்தாலும் சரி ஒரு செங்கல்லாக இருந்தாலும் சரி அதற்கு மிகப்பெரிய சக்தியமும் வீரியமும் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்துட வேண்டாம் அதனால் குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தாலோ அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்ததுனாலோ இந்த உறவு வகையில் வரக்கூடிய சங்கடங்கள் தானாகவே விலகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கடமையாக இல்லாமல் கண்ணும் கருத்துமாக தெய்வ வழிபாடு வச்சுக்கணுங்கிற யதார்த்தம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அதைவிட நிறைய பேருக்கு அந்த கோயிலுக்கு போகிறது வாழதுவே வந்து வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக இருக்கிறது வாட்ஸ்அப்புக்காக வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அதனால் வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு போனேன் இங்கே சாப்பிட்டேன் இங்கே நின்னேன் இப்படி கும்பிட்டேன் இப்போ அபிஷேகம் பார்த்தோன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை சாஸ்திர ரீதியாக நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலோ நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை கூட மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு இன்னும் சில குடும்பங்களில் பாருங்கள் பெரியவங்க கிட்ட வந்து சின்ன பசங்கள்கிட்ட கேட்பாங்க அல்லது பெரியவங்க கிட்ட கேட்பாங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க சாமியன்னு கேட்கும்பொழுது அது சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு சூட்சம் இருந்துகிட்ருக்கு நான் இதுக்காக வேண்டேனே அதுக்காக வேண்டேனே அப்படிங்கிற அந்த கேள்வி கணைகளோ அது வந்து குதர்க்கமான எண்ணங்களோ குதர்க்கமான விவாதங்களோ வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் என்ன வேண்ட சில வேண்டுதல்களை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திர விதி அதனால் வந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கும்பிட்டேன் அப்படி போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் இத்தனை பேர்த்தோடு போனேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு வேறு வகையான ஒரு அமைப்பில் கொண்டு போகும்பொழுது நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அல்லது பலன் கிடைக்காமல் போகுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதனால் கடவுள்கிட்ட வச்சுக்கிற பிரார்த்தனை வந்து வெறுமனே கடமைக்காக இல்லாமல் கண்ணும் கருத்துமாக நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உறவு வகையில் சங்கடம் வந்து ஆகுது அப்படிங்கிறத விட சங்கடமே வாராத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச விதியாக இருந்துட்டு இருக்குதுங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப சரியா சொன்னீங்க சார் இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவில் போனா கூட அந்த இணையதளத்துல போஸ்ட் போடுறதுக்காகவே போறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றதிலே வந்துடும் சாமிக்கே கோவம் வந்துடும் போல நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல போஸ்ட் போடுறதுக்காக வந்தியாப்பா கண்டிப்பாங்க அதாவது மிஞ்சி போன சாதத்தையும் மீன் குழம்பையும் எடுத்து கூட வாட்ஸ்அப்ல போடுறாங்க அதாவது பெருமையா காட்டுற மாதிரி அதாவது உங்களுக்கு இது பெருமையா இருந்துட்டு இருக்கலாம் இன்னொருவருக்கு பெரிய வாகனம் வாங்குறது பெருமையா இருக்கலாம் இன்னொருவருக்கு வந்து பெரிய ஒரு பங்களா வாங்குறது பெருமையா இருக்கலாம் ஆனா அதை விட இன்னொருவருக்கு பெருமையான விஷயம் இருந்துட்டு இருக்கும் இல்லையா ஒரு பெருமைக்கு மேல பெருமைகள் இருந்துட்டு இருக்குதுங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகணும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையாக தான் பொதுவான விதி எந்த ஒருவர் வந்து வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத விஷயத்தை போட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு ஏற்படுத்திட்டு இருக்கிறமோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வரும்பொழுது அந்த பிரச்சினையில் மீண்டு வர முடியாத ஒரு அமைப்பு நம்ம திருமணம் பண்ணாலும் சரி அல்லது வந்து ஒரு குழந்த பிறப்பு இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி அதை எல்லாமே பெருமைக்காக அல்லது பொய்யாக சொல்லி அதாவது தன் வாழுகிற வாழ்க்கையில் வந்து மீடியாவுக்காகவே மிதமஞ்சி பொய்களை பேசுறவங்க வந்து இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்ததில்லை வாழ முடியாதுங்கிறத நான் வாக்காக சொல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் புரியுங்கிற ஒரு அட்வைஸாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ எல்லாருமே வந்து அப்படி இணையதளத்தில் மூழ்கி போயிருக்காங்க அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதனால நம்ம செய்யக்கூடிய ஒரு பக்திகரமான விஷயம் கூட அந்த விஷயத்துனால கெட்டு போற மாதிரி தான் ஆயிடுது அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்கான ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுத்தீங்க ஸோ ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரே நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நேரடியாக சந்திக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள யோகங்கள் என்ன உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க சார் நீங்க நேரடியாக எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் சாரை நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்க முடியும் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திச்சோ இல்லை தொலைபேசி மூலமாவோ நீங்கள் பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஸோ தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த பரிகாரங்கள்ல வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது இந்த தானம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பரிகாரத்தில் சேருமா சார் தான தர்மங்கள் வேறு பரிகாரம் அப்படிங்கிறது வேறு ஆனால் ஒரு சில பரிகாரங்களில் தான தர்மம் செய்யணுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் மனுஷாளுக்கு செய்யக்கூடியது ஆனால் பரிகார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னம் அவங்களுடைய வாழ்வியல் முறைப்படி அவங்க வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட அந்த ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சம்மந்தப்பட்டு அதற்காக பிரசன்னம் வரும் அது வந்து நீர்வாழ் உயிரினமாக இருக்கலாம் நிலத்தில் வாழ்கிற ஜீவராசிகளை வந்துகிட்ருக்கலாம் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை அந்துகிட்ருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எதிரிகளாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் yeah <laughs> இவங்களுக்கெல்லாம் இதை செய்யணும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணுங்கிற விஷயத்தை வந்து பிரசன்னம் கொடுக்கும் ஜாதக கட்டத்தில் தெரியாது அந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய அமைப்பு தான் பரிகாரத்துக்கு வந்துட்டு இருக்குது அன்னதானம் அப்படிங்கிறது எதனால் மேன்மையாக சொல்கிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அன்னதானம் பண்ண முடியுங்கிறது தான் பொதுவான மிதி நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் நீ எடுக்கக்கூடிய பொருள் வந்து கொஞ்சமாவது சிதை கீழே விழுகும் அது வந்து ஏதாவது ஒரு ஜீவராசி சாப்பிடும் அப்போ அதுவே தானம் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே நீங்கள் தானம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்கிறதான் உண்மை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து அரிசி வாங்கி சமைச்சு ஒருத்தர் சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கிற விட ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவ கடமைப்பட வேண்டியது இருக்குது நீங்கள் உதவியே ஆகணுங்க அப்படிங்கிறது ஒரு நியதியாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் தானம்ங்கிறது அந்த மாதிரி அமைஞ்சிருது அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் கூட இந்த மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் பொதுவாகவே சாதாரணமாக காலையில் வந்து வாசலில் வந்து மா கோலம் பச்சரிசியில் வந்து கோலம் போடுன்னு எதுக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சரிசியில் கோலம் போடும் பொழுது மனுஷால் வந்து சாப்பிட்றது கிடையாது ஆனால் அந்த ஊர்வன அமைப்பில் இருக்கக்கூடிய எறும்பு சாப்பிடுது இல்லையா ஒரு எறும்பு வந்து இந்த மாதிரி இந்த கோலமாக சாப்பிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து நூறு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கிறதாகவும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் எல்லா விஷயங்களுமே இந்த கோலம் போடுறதா இருந்தாலும் சரி தானம் பண்ணதாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஆயிரம் கருத்துக்கள் இருக்குது ஆயிரம் சூட்சமங்கள் இருந்துகிட்டு இருக்குது நம்ம வந்து ஒரு பா பாத்திரத்தை சாப்பாடு செஞ்சுட்டு அதில் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு போஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு நான் வந்து இத்தனை பேர்த்துக்கு சோறு போட்டேன்னு காட்டுறதை விட நீங்கள் உங்கள் மனசில் வந்து சோறு போடுவது சந்தோஷமாக நினச்சி நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பாடு அன்னதானம் வேறு எது வகையாக செஞ்சு பாருங்கள் அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த அன்னதானம் போட்டால் இந்த வீடு வாங்கலாம் இந்த அன்னதானம் போட்டால் நம்ம கார் வாங்கலாம்ங்கிற நினைக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த அன்னதானம் போடலாங்கிற உங்களுக்கு இயற்கையாக வரணும் அது நிறைய யோகமான மனுசாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் இருக்கும் அதாவது நாலு பேர் சாப்பாடு போட்டு பார்க்கணும் நாம சாப்பாடு அடுத்தவங்க சாப்பாடு வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா அது யோகம் உள்ள யோகமுள்ள உள்ள மனுஷாளுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உதவிறது வந்து நீங்கள் ஓரளவுக்கு அதாவது செஞ்ச தப்பை உணர்ந்து பொதுவாக தப்பு செய்யக்கூடாதுங்க தெரியாமல் செய்வது தவறு தெரிஞ்சே செஞ்சால் திமுறு அப்படிங்கிறது என்னுடைய சாத்திரத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அந்த வகையில் நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது அந்த த அந்த தவறுகள் வந்து மறைக்கப்படுறது அந்த தவறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் மீண்டு வர்றதுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் உணரணும் நம்ம செஞ்சது தவறு அப்படிங்குறது உணர்ந்து அதற்கப்பறம் வழிபாடு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக இருந்துட்டு இருக்கும் எவ்வளோ வேணாலும் தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் காலம் பூரா நம்ம அதாவது பாவம் செஞ்சுட்டு கடைசியில் காசிக்கு போனால் சரியாக போயிடும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற பார்த்துருக்குறேன் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி கூட ஒரு பெண்மணி அதாவது காலேஜில் கல்லூரி மாணவியாக இருக்கிறவங்க என்னை சந்திக்க வந்தாங்க உருவத்திலிருந்து பருவத்திலிருந்து அழகாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி சொல்கிறாங்க சார் நான் வந்து ஒருவரை வந்து நம்பி நான் காதல் செஞ்சேன் அவர் என்னை வந்து என்னை ஏமாற்றிட்டார் அதை பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுறாரு எனக்கு வந்து செய்வனம் பண்ணுறேன் சூன்யம் பண்ண சொல்கிறாரு இது இந்த மாதிரி பண்ணால் என்ன சார் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவங்க பண்ணின காதலே உண்மையான காதல் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு மென்மையாக எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க அழுதுட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் என்னுடைய நண்பர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க இல்லையா கூட இருக்கிற தோழிகள் வந்து நாலஞ்சு பேர் ஆளுக்கு ஒருவர் வந்து காதல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து எந்த ஒரு காதலும் பண்ணாமல் இருங்க எனக்கு கூட வெளியில் போகும்போது எனக்கு ஆள் இல்லாமல் இருங்க என்னை ஒரு கேவலமாக பார்த்தாங்க அதற்காக அவசரமான ஒரு முடிவு எடுத்து அவசரமான ஒரு பையனை வந்து எனக்கு ஆள் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நான் காதல் பண்ணுங்க அப்படி பண்ணி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதாவது மீடியாவோட சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் கூட அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொந்த பந்தங்களை கூப்பிடலாம் சாந்தி முகூர்த்தத்துக்கு யாராவது கூப்பிட முடியுமா அந்த மாதிரி மறைமுகமான கூட விஷயங்களை கூட அந்தரங்க விஷயங்களை கூட படம் எடுத்து பிரச்சனை ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது அவங்க அது அதுக்கப்புறம் அவங்க கேட்க போனால் பண்ணுற மாதிரி மாந்திரிகம் பண்ணுற மாதிரி ஏதோ இந்த சின்ன வயசில் இந்த சகோதரியை மத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவ அந்த சகோதரி ஜாதத்தை பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் அதாவது மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவோ மந்திரங்களை படித்தவன் நான் சைனா மந்திரத்திலேருந்து ஸ்ரீலங்கா மந்திரத்திலேருந்து சிங்கள மந்திரத்தை வரைக்கும் கேரள மந்திரத்தை வரைக்கும் மலையாள மந்திரத்தை வரைக்கும் நான் நிறைய படித்திருக்கிறேமா நானே நினைச்சால் கூட உங்களுக்கு மாந்திரிகம் பண்ண முடியாதுமா பயப்படாமல் இரு ஏன்னா இந்த செய்வினை இந்த மாந்திரிகம் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான் ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் செய்வினை பண்ண முடியாது எல்லா ஜாதகத்துக்கும் மாந்திரிகம் பண்ண முடியாதுங்கிறத அதை விட உண்மை அதை நீ புரிஞ்சுக்குமா தைரியமாக இருங்க கண்டிப்பாக வந்து அந்த இது அந்த மாதிரி செய்ய முடியாது உங்களது பண்ண முடியாத ஜாதகதையே பயப்படாமல் இருங்க நீங்கள் மட்டும் தவறு உணர்ந்து அடுத்த வாழ்க்கை சரியான வாழ்க்கைக்கு நான் தயாராங்க அடுத்தவர்களுக்காகவோ போட்டிக்காகவோ பொறாமைக்காகவோ நாம காதல் பண்ணணும் வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இந்த வயசில் இருந்துட்டு இருக்குது அதை தான் நல்லது அப்படி அந்த நல்லெண்ணம் இருந்ததுனாலே போதும் நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் அவங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் தைரியமாக போங்கம்மா கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க வாங்க மேடம் போங்க மேடம்னு பேச வேண்டாங்க சார் ஒரு வாவோன்னு உரிமையாக சொல்லுங்க எனக்கு உலகத்திலே எங்கே கிடைக்காத ஒரு ஆறுதலும் உங்ககிட்ட கிடைச்சது இன்னி நான் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு பெண் அதாவது ஒரு பத்து வருஷமாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு நாட்டியம்னா நாலு வருஷம் கற்றுக் கொடுக்கணும் ஒரு பாடல் பாடம்னா அஞ்சு வயசு நேரம் உட்காந்து கற்றிட்டு இருக்கணும் இதில் எதுவுமே இல்லாமல் பத்து நிமிஷம் பேசின பேச்சில் அவங்க வாழ்க்கை முழுவதும் தேவையான மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்துங்கிற சந்தோஷம் எனக்கு வந்துட்டு இருந்தது அவங்களும் சந்தோஷமாக தான் போனாங்க இருந்தால் நான் வந்து மேடம் தான் கூப்பிடுவேன் இந்த சின்ன வயசுலாம் மேடமுக்கு சொல்லி எனக்கு பழக்கம் ஏன்னா பெண்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு பண்பு எனக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்காரு இப்போ அவங்க அதாவது அந்த சகோதரி வந்து ரொம்ப திறமையாக இருந்துட்டு அவங்களுடைய பேச்சிலேயே மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சது ஏ மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சந்தித்து அந்த சகோதரி நல்ல மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கிறது எனக்கு சந்தோஷம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பகட்டான வாழ்க்கை வேண்டாங்க நமக்கு என்ன நமக்குன்னு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த இதில் நீங்கள் இருந்துகிட்ருங்க தற்காலத்துக்காக தற்காலிகமாக காதல் வச்சுக்கிறது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமானது கிடையாது அது உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி தெரியும் நம்ம அஞ்சு வயசில் ரோட்டில் பா பாதையில் போகும்போது ஜவு மிட்டா பார்த்தாலோ அல்வா பார்த்தாலோ ஒரு ஸ்வீட் பார்த்தாலோ ஆரஞ்சு மிட்டாய் பார்த்தாலோ அதை சாப்பிடணும் அதை வாங்கணுங்கிற ஆசை ஒரு நமக்கு ஒரு எய்மாக இருந்துட்டுருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் பேக் வாங்கணும் இந்த சைக்கிள் வாங்கணும் இந்த டூ வீலர் வாங்கணும் ரெண்டு வந்துட்டு இருக்கும் முப்பது வயசு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வீட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி ஆடம்பரமான வீடு வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் நல்ல நம்ம ஒன்று நிறைய சொத்து வாங்கி போடணும் குழந்தைகள் நல்லா வளர்த்துட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வயசு ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் தன்னுடைய மகளுக்கு இது பிடிக்குமே தன்னுடைய மகனுக்கு இது பிடிக்குமே தன் இது பிடிக்குமே அப்படிங்கிற அந்தந்த ஒரு ஆண் உண்மையான ஆண்கள் அப்படி தான் இருக்கும் நாற்பது நாற்பது வயசு ஆகும்பொழுது அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்கணுங்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் உங்களுடைய உருவமும் மாறுது காலச்சூழலும் மாறுது எண்ணங்களும் மாறுதுங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் சாதாரணமாக அந்த காலேஜ் போகிற வயசே வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காகத்தான் ஒரு தத்துவத்தை பேசிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே எடுத்துக்காதீங்க எந்த ஒரு பெத்தவங்களும் உண்மையான பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுவதை பார்க்க மாட்டாங்க கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் கஷ்டப்பட்டு இருக்கிற பெற்றோர்களை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் தான் வந்து கால அதாவது கால மாற்றத்தில் வந்து தேவையில்லாமல் வந்து சின்ன வயசில் எது பண்ணாலும் தகுங்கிறதுல வந்து நீங்கள் சில பேச்சுக்கள் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனை வந்து இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வேண்டியது வருங்கிறத யாருமே புரிஞ்சுட வேண்டாம் நீங்கள் உதவின்னு கேட்டு போனால் கூட நீங்கள் செஞ்சது பெரிய தவறாக தருவீங்களே அந்த உதவி செய்கிறது கூட நல்ல நபர் கிடைக்க மாட்டாருங்கிறத மறந்துட வேண்டாம் குறிப்பாக வயசு பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது உங்களுடைய வயசில் வந்து நீங்கள் உதவி கேட்க போகும் பொழுது உங்களுக்கு உண்மையான உதவி அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து மறந்துட வேண்டாம் அதற்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவறு பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கு திமிரு பண்ணாமல் இருந்துட்டு இருங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல நட்புகளை பாருங்க அல்லது நல்ல மனசை வளர்த்திக்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆறுதலாகவும் அடிப்படையாகவும் சொல்ல நீங்க சொன்ன இந்த விஷயம் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைல மாட்டிட்டு அதை பெற்றோர்கிட்டயும் சொல்ல முடியாம வெளியில வேற யார்கிட்டயுமே சொல்ல முடியாம தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு கூட போயிடுறாங்க இந்த மாதிரி மாதிரி அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வெளிப்படையாக ஒரு ஒருத்தர் கிட்ட மனசை விட்டு பேசுறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கிறது இல்லை நீங்க சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் நீங்க சொன்ன அந்த பெண்ணுக்கும் வந்து எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு என்னால் உணர முடியுது சார் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்காலிகமான ஆசைக்காக தவறான முடிவுகள்லாம் எடுத்துடுறாங்க ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் சார் நான்

பயன்கள் உண்டா இல்ல பொதுவாவே நவரத்னம் போட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் இப்படிங்கறத பத்திலாம் சொல்லுங்க சார் பொதுவா நாம தனியா இருக்கிறத விட நாலு பேரோட சேர்ந்து இருக்கிறது நல்லது நாலு பேரோட சேர்ந்து இருக்கிறத விட நல்லவங்களோட சேர்ந்து இருக்கிறது அதை விட நல்லது இந்த நாலு பேர் நல்லவங்க இதுக்கு மேலே நவ கிரகத்தோடு நாம் அதை அதைவிட நல்லது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி அந்த வகையில் நவரத்தனம் போடலாமான்னு கேட்டால் நவரத்தனம் போடுவது நல்லது தான் நவக்கிரக அனுகிரகம் நமக்கு இருக்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று ஆனால் இந்த நவரத்தனம் போடுறது வந்து எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவரத்தன சாஸ்திரப்படி உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு கிரகம் அது சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் குரு பகவானாக இருக்கலாம் சுக்கர பகவானாக இருக்கலாம் சனி பகவானாக இருக்கலாம் ராகு பகவான் கேது பகவானாக இருக்கலாம் இந்த ஒன்பது கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்ததுனாலோ அல்லது பகை வீட்டில் இருந்ததுனாலோ அல்லது தோஷம் தரக்கூடிய அமைப்பில் இருந்ததுனாலோ கண்டிப்பாக அவங்க நவரத்தனம் போடக்கூடாது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து அந்த நீச்சமான கிரகத்தோட ரத்தனத்தை நீங்கள் நவரத்தனங்கிற பேரில் ஒன்பது ரத்தனத்தோடு சேர்ந்து போடும் பொழுது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து யோக பங்கம் ஏற்படும் யோக பங்கங்கிறது எப்படி ஏற்படும் யோகங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் பொழுது விதிக்கப்பட்டது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து யோகம் அப்படிங்கிறது ஜனனமாகும்போது மட்டுமல்ல உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே உங்களுக்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுகொள்ள மிகப்பெரிய உண்மை அந்த வகையில் அப்படி விதிக்கப்பட்ட அந்த பலனில் வ வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட அந்த யோகத்தில் வாய்தாவுக்கு இடம் கிடையாது கண்டிப்பாக யோகம் பலிக்கும் ஆனால் அந்த நீங்கள் இந்த மாதிரி ரத்தனம் நீச்சமான ஒரு கிரகத்தோட ரத்தனத்தை போடும் பொழுது அதே யோக பங்கம் ஏற்படுது யோகம் பலிக்காமல் இல்லை யோகம் பலிக்கும் ஆனால் பங்கம் ஏற்படுங்கிறேன் எப்படி கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கா அதாவது யோகங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யும் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த யோகம் உங்கள் கூட வர்ற இன்னொருவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சில பேர் வந்து பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க லேட் ஆயிடுது ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு போவாங்க இவங்க போகும்போது ஹோட்டலில் வந்து கூட்டமே இருக்காது இவங்க போய் உட்கார்ந்தக்கு வந்து பாருங்கள் இவங்களுக்கே சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடும் அப்போது உங்களுக்கு யோகம் இருக்குது ஆனால் உங்களுக்கான யோகம் அடுத்தவங்களுக்கு போயிட்டுருக்குது அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலுக்கு இதுதான் உண்மை யோகமே இல்லாமல் எந்த ஜாதகம் இருக்காது அப்போ அந்த யோகத்தை வந்து பங்கம் ஏற்படுற அளவுக்கு நீங்களே ஏதோ ஒரு வகை நவரத்தனமாக இருக்கலாம் இல்லை வேறு வாழ்க்கை நடைமுறையாக இருக்கலாம் அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது யாருக்காவது சாபம் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி அதற்கான பரிகாரங்கள் செய்கிறதான் இந்த பரிகாரம் அந்த மாதிரி நவரத்தனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நவரத்தனம் போடக்கூடாது அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நவரத்தனம் போடக்கூடாது அப்போ நம்ம நவரத்தனம் போட முடியாமல் இருக்குது அந்த நீச்சமான கிரகத்தை வந்து சரி செய்கிறதுக்கு ஏதாவது வாழ்க்கையை ஏதாவது வழிமுறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரியெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய வாழ்க்கை அந்த மாதிரி கிடையாது நீச்சமான கிரகம் நீச்சமானது தான் யோகமான கிரகம் யோகமானது தான் ஆனால் யோகமான அந்த கிரகத்தை வந்து இன்னும் யோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தன்னுடைய பக்தியால் நிச்சயமாக பண்ண முடியும் ஊசி முனையில் உட்காந்து தவம் இருந்தால் கடவுள் வந்து காட்சி தரணுங்கிறது என்ன விதியோ காட்சி தரக்கூடிய அந்த கடவுள் அந்த தவம் இருந்த மனிதர் முனிவர் என்ன கேட்டாரோ அந்த வரத்தை கொடுத்து ஆணுங்கிறது என்ன ஒரு விதியோ அதே மாதிரி பரிகாரங்களில் உங்கள் ஜாதகப்படி பண்ணக்கூடிய பரிகார விதிகளுக்கும் பிரசன்ன முறைகளுக்கும் கண்டிப்பாக நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடியது ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த விதியை மதி கலங்காமல் சரியாக செய்யணுங்கிறது தான் ஒரு விதி ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ந நவரத்னங்கள் வந்து யாரு போடணும் எப்படி போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க அதையும் தாண்டி ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் இன்றைக்கு எங்களுக்காக சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே நவரத்தனம் போட்டும் நன்மை கிடைக்காதவங்க பயப்பட வேண்டாம் ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய பரிகார பலன்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவான நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இன்னைக்கு கொடுத்தாங்க இதே மாதிரி நீங்க சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பயங்கர ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க சார எப்படி சந்திக்க முடியும் அதுக்கான வழிமுறை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சார நீங்க நேரடியாக சந்திக்கிறதோ இல்லை தொலைபேசி மூலயமாவே வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அந்த ப்ராசஸ்லாம் அமையுங்க சோ அந்த அப்பாயின்மென்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்றேன் அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார நேரடியா சந்திக்கலாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் சோ இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்